கடைக்கு போறமாக்கு வர்றேன். நானும் எவ்வளோ வர்றேன். வந்த அவசியம் நம்ம கிடப்பதும் வாங்க. ஓ ரெண்டு வாங்க. ஒரே பலபலம் இருக்கு. ஐயா இது என்ன எல்லாமே எடுத்துக்கிறியா? மொத்தமா ரெண்டு ரூபாய் 20 பைசா. ரெண்டு ரூபாய் 20 பைசா இருக்கா? ஆமா. தங்கச்சிக்கு ஆசையா இருக்கும்னு கேட்டேன். அப்படியா? அப்ப என்ன ஒரு ரூபாய் 6 ரூபாய் கொடு. அதுக்கு மேல குறைங்க. கட்டுங்க. தங்கச்சிக்கு ரொம்ப திட்டேன். இது கோயம்புத்தூர் சேலை ஒன்னேகாரம் 10 கலந்தது. புது ரகம். 5 நாள் தண்ணியில போட்டாலும் துணி சாயம் போகாது. ரொம்ப என்ன வருங்க? இது அடக்க 50 ரூபா ஆகுது. என்னங்க சொல்லுங்க? நான் ஜாஸ்தி கேட்க மாட்டேன். சரி, ஒரு 5 ரூபா கம்மி பண்ணிட்டு கூட. இப்ப என்ன சாயம் போகுங்க? கண்டிப்பா போகாதுங்க. கேரண்டி. இது என்ன மாமூல் குடுக்கல? இருக்கிற சாமான்களை அள்ளி வீசி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். சந்தைக்குள்ளேயே ஒருத்தரும் நுழைய முடியல. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுங்க. தம்பி கொடுத்த உதவியில அவளுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஓடி போய் கண்டிப்பா சொல்றேன், பரிசலை எடுக்க முடியாது. இன்னும் 2 ஆள் வந்தாதான் அந்த துடுப்பு கையில போடுவேன். நான் அவசரமா அக்கறைக்கு போகணுமா? நீ அவசரமா போகணும்னா இன்னும் 2 ஆள் பணத்தை எடு. இது எல்லாமே அநியாயமா இருக்குது. எப்படி அநியாயம்? 4 பேர் போற பரிசல்ல 2 பேர் உட்காந்துட்டு போனா போவேனா? சிவகாமி, சிவகாமி. ஐயா, இதெல்லாம் யாருக்கு? என்ன கடலை முட்டாயி? ஆமா, என்ன தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யாங்க. சீதி பாஞ்சோம் நீங்க இருக்கியா? நான் கொண்டு போறேன். பத்தியா பத்தியா, 4 பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும். நீ தானே சொன்ன? சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீயே மாத்திரியா? தங்கச்சி, நான் சத்தம் போட்டா போட்டதுதான். அது மாதிரி மாறாது. ஒண்ணும் கேட்டு 4 பேர் ஆகுது இல்ல? ஆமா ஆமா. ஆமா, நீ எப்ப நீங்க வந்த? அதுவா அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லிச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன், நீ சந்தைக்கு போயிருக்கிறத தெரியுதுன்னு சொல்லிச்சு. அந்த அண்ணா பத்தல இங்க வந்து நம்ம பத்தல எனக்கே போட்டியா? சரிவா. சந்தைக்கு ஜாதகமா கூட்டம் வந்தது. நல்ல வசூல்மா. தங்கச்சி கல்யாணத்துக்காக
உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டிருக்கு. நாமத்து என்னவா, நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேரை கரை சேர்த்திருக்கேன். மாப்பிள வீட்டுல இருந்தா வந்து அன்புள்ள பார்வதி அம்மாளவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதிக்கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்த நாள் நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்ற நேரத்தை படிக்க நாராயணசாமி. தம்பி, ஏதோ நல்ல நேரம், எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா, பொண்ணு அவங்க பார்த்தாங்களே, மாப்பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன், நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேர்ல என்னமா பேசணும்னு எழுதியிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துறேன். சரிம்மா. தங்கச்சி, அண்ணனின் திருமணம். என் கல்யாணத்துக்கு நீ பணம் கேட்கறியா? செலவுக்கு வாங்குற பணத்தை அப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன், இதுல என்ன தப்பு? தப்பு இந்த போட்டி வாழ்க. அண்ணனும் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒற்றுமையா? தங்கையின் வளைகாப்புக்கு இதுதான் நம்ம பையன், திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க. அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து பூர்த்த வச்சிட வேண்டிதானே? வச்சிடலாம் தம்பி. நாங்களும் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ எங்க கௌரவத்துக்கு குறைவு இல்லாம ஒரு 30 பவுன்ல காசு மாலையும் 10 பவுன்ல அட்டிகையும் போட்டுட்டான். 30 பவுன்ல காசு மாலையா? ஆமா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மத்த கல்யாண செலவு பூராவையும் நாங்க ஏத்துக்கிட்டான். இந்த ரெண்டு நகை கூட நீங்க போடலைன்னா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. ஆமா. அப்போ எனக்கு ஒரு 6 மாசம், 6 மாசம் இல்ல, 1 வருஷம்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு தான் என் பையன். நீங்க சொன்னபடி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். அவ்வளவுதான், இடம் இல்ல, யாரும் ஏறாதீங்க. இதான் மோர் போறேன். ஏயா, நான் எவ்வளவு நேரம் நினைக்கிறேன், என்ன விட்டுட்டு இப்ப வந்தவங்க என்ன பரிசு ஏத்திட்டு? சரிதான்மா, அடுத்த பரிசுல வரேன். என்னப்பா நீ இந்த ஊர்ல விடிய விடிய பரிசல் ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். நீ காசு மாலை போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிருக்கேம்மா. என்ன அம்மா, மாங்குடி பக்கத்துல காவிரி ஆத்துல பரிசலுக்கு ரொம்ப காக்கி, ஏகப்பட்ட ஜனம். நான் அங்க போய் பரிசு ஓட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு 6 மாசத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு அழகான ஒரு காசு மாலை வாங்கி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். மீறவும் தங்கச்சி போடுங்க போ. வயசு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஊர் போறது நல்லா இருக்குமா? நாங்க இங்கேயே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வாயே. சரிம்மா. நீ நல்ல பிள்ளையாக்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும். இந்த பரிசல் சுத்தக்கூடாது. சரி, நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன். எப்படி? சரி, பெட்டமா தூத்தியா? சாப்பாடு?
நல்ல மாப்பிளை கொண்டாடுறேன், மீச முடித்து நிப்பா, அவங்கிட்ட மூணு கொடுப்பா, ஒண்ணு வாங்கிட்டேன். இப்படி போய் இருத்தி அண்ணனும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது. சும்மா இருடி தம்பி, நீ வெளியூருக்கு போற, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. சும்மா இருடி, இங்க பாருடா, நேரம் கிடைச்சா வந்துட்டு போ. தம்பி அடிக்கடி கடுதாசி போடுறத மறந்துடாத. போற, நீ பதவன் பாரு. ஐயோ, என்னால வெளியூருக்கு அவசரம் மாதிரி பேசிட்டு இல்ல, பேசாம பேசி விட்டது.